என்னமா இவ்வளவு ஆக்ரோஷம்? உன் பொண்டாட்டி நான் இங்க குத்துக்கல் மாதிரி இருக்கேன். எவ்வளவு கொரோனாவா அவ குடிஞ்சி வாழ பழகணுமா? இன்னைக்கு அவளை நானும் பாத்துறேன். ஹலோ டாக்டர்களா, சாரி என் பொண்டாட்டிக்கு நெஞ்சு வந்துருச்சு சார். இது ரயில்வே ஸ்டேஷன். யா ஐயோ, சந்தோஷத்துல யார கூப்பிடுறதுனே தெரியலையே. ரொம்ப நாள் கழிச்சு டாஸ்மாக் ஓபன் பண்ணிருக்காங்க. 200 ரூபாய் இருந்தா குடுமா ஒரு பீர் வாங்கிக்கிறேன். போய் பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நேத்து தான் நான் 150 ரூபா குத்து வாங்கினேன். அம்மா ஸ்டார்ட் பண்ணும்போது 1 2 3 சொல்லு. 1 2 3 அபி என்ன பண்றியோ, கொஞ்சம் தள்ளி நின்று பண்றியா? நாத்து அடிக்குது, அப்படியே பயமாவும் இருக்கு. ஏங்க, நம்ம தளபதி விஜயனுக்கு 44 வயசு, இன்னும் எவ்வளவு ஹேண்டசமா இருக்காரு. அவரை விட உங்களுக்கு 10 வயசு கம்மி. நீங்க மட்டும் ஏங்க இப்படி இருக்கீங்க? அது உண்மைதாமா. உனக்கு ரம்யா கிருஷ்ணன் தெரியுமா? எப்படியோ கெட்டு போங்க. ஏய் ஏய் நில்றி. கொரோனா வைரஸ் பரவுறதுனால நீங்க தனிமைப்படுத்தப்படுறீங்க. நீங்க யாரோட இருக்கலாம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 சாய்ஸ். ஏ, உங்க மனைவியோட. பி, 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 பி. என்னாச்சு? கை சுட்டுச்சு. எப்படிமா? பொடி பொடி பண்ணி உன்னால. ஏங்க, நேத்து சங்கீதா வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சிட்டானா, அவ புதுசன் கையும் கொலமா புடிச்சிட்டான். அப்புறம் என்னாச்சு? அவன் யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டானா. அவ எப்பயுமே அப்படித்தான் போல. போன வாரம் நான் போகும்போது அத்தையும் சொன்னா. விளையாட்டு வினையாகும்ன்றது நிஜம்தான் போல. ஏமா என்னாச்சுங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? விளையாட்டு அவர் பொண்ணு பின்னால சுத்தினேன், இப்ப அதையே கட்டி வச்சிட்டாங்க. நீங்க எப்படி எனக்கு வீட்டுல ஹெல்ப் பண்றீங்கல்ல? நாளையில இருந்து என்ன பண்ணலாம்? நீங்க 3 வேலை செய்யுங்க, நான் 3 வேலை செய்யறேன். வேலைய பிரிச்சுக்கலாம். ஆஹா, வயிற்றுல பால வாத்தம்மா. சரி, நான் என்ன செய்யணும்? 3 வேலை என்ன? சாமான் தேய்க்கிறது, சமைக்கிறது, துணி தேய்க்கிறது உங்க வேலை. உன்னோடது? காலையில டிஃபன் சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவேன், நைட்டும் டிஃபன் சாப்பிடுவேன். என்னமா டின்னர்? ஏ, மிச்சமான சோத்துல முட்டையும் மிளகும் போட்டு தாளிச்சு வச்சிருக்கங்க. சாரிமா, பசிக்கல. அடுத்த நாள் இன்னைக்கு என்னமா டின்னர்? பெப்பர் எக் ஃப்ரைட் ரைஸ்ங்க. சூப்பர்மா. சோறு வைக்கிறது பெருசு இல்ல, அதுக்கு பேர் வைக்கிறது தான் பெருசு. கொய்யால திரும்ப திரும்ப எண்ணெயே சமைக்க வைக்கிறியா? இருடி தீபு, இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ண. உஷாராயிட்டாலோ? கையெல்லாம் நீட்ட மாட்டோம். உனக்கு டேஸ்ட் தானே பண்ணும், டைரக்டா வாயிலே போடு. என்னம்மா சாம்பார்ல ஒரு சில்லற காசா இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க சாம்பார்ல சேஞ்ச் வேணும்னு. எப்ப பார்த்தாலும் போனே பாத்துட்டு இருக்கீங்க. வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, உடனே புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருது. நான் ஒண்ணும் சொல்லிடக்கூடாது, உடனே தூங்குற மாதிரி நடிக்க வேண்டியது. எல்லாம் என் தலையெழுத்து. ஐயா, ஊரடங்கு உத்தரவு மாதிரி இதுக்கு ஒரு வாயடங்கு உத்தரவு போட்டு விடுங்கயா, கோடி புண்ணியமா போகும். எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. மனைவி எல்லாம் டிக்ஷனரி மாதிரிங்க. அவ்வளவு விஷயங்களா தெரிஞ்சு வச்சிருக்கேன், எப்ப பார்த்தாலும் புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க. போங்க. புரியல, தமிழ்ல சொல்லி பாருங்க. ஆமா, அகராதி அதேதான். அது புரியாம அது சந்தோஷப்பட்டு போகுது. மனைவி அமைவதெல்லாம்
நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தாங்க இருக்காங்க. ஒன்று நம்மளை பெத்த அம்மாங்க, இன்னொன்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்புங்க. என்னன்னு தெரியலமா, வயிறு ரொம்ப வலிக்குது. வயித்துல ஒண்ணும் இல்லனா வலிக்க தானேங்க செய்யும். அப்ப நேத்து நீ தலை வலிக்குதுன்னு சொன்னது ஏங்க? எதுக்குங்க உங்க ஃப்ரெண்டு குமாரனாவை போட்டு சம்மடி அடிச்சிட்டீங்க? பின் என்னம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா உனக்கு தெரியும். என்ன பார்த்து நல்லா இருக்கேன்னு கேக்குறான். ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். இத நான் சொல்லியே ஆகணும், யாரும் இப்படி ஒரு அழக பாத்திருக்கவே முடியாது. அத நான் எழுதவே இல்லை, நீங்களா படிக்கிறீங்க? பின்பு இப்ப சொல்லுவ ஆசை என்னன்னு. இந்த கொரோனா ஒளிஞ்சு நம்ம இயல்பு நிலைக்கு வந்தாவே போதுங்க. அபி 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 அபி, வைன் ஷாப் ஓபன் பண்ணிட்டாங்கடா. ஏய், எங்க போற? வைன் ஷாப். நான் சொன்னது பெங்களூர்ல. உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சிரிப்பு சத்தமா கேக்குதுனே, எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை தானே. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கனே, எப்படினே ஹாப்பியா இருக்கிறது? அட நீ வேற, எங்க வீட்லயும் சண்டை வருமா? சண்டையில பாத்திரத்தை தூக்கி என் மேல அவாடிப்பா, என் மேல பற்றுச்சுன்னா அவ சிரிப்பா, என் மேல படலன்னா நான் சிரிப்பே. இப்படித்தான் எங்க பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. இது வந்து மத்தியானம் லஞ்ச் கட்டுக்கு போறதுக்கு இல்ல வந்து டின்னருக்கெல்லாம் நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த பாஸ்தாவை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பாஸ்தா பண்ணலாமா டின்னருக்கு? ஓகே, பாஸ்தா 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 பாஸ்தா. கொரோனாக்கும் இவளுக்கும் போட்டி, யார் முதல்ல என்ன போட்டு தள்ள போறாங்கன்னு. பேபி, பாஸ்தாக்கு குக்கர்ல எத்தனை விசில் வைக்கணும்? பாஸ்தாக்கு எதுக்குடி குக்கர்? அக்னி சிறகே, பாஸ்தாக்கு குக்கர்லாம் வேணாம் சில குட்டி, பால் குக்கர்லயே வச்சிடலாம். இந்த வர இரு, நான் போகிறேன் மேலே மேலே. பேபி, நியூஸ் பேப்பர் கொடு. என்னடி நியூஸ் பேப்பர் கேக்குற? டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த லேப்டாப் வச்சுக்கோ. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அப்பா அவர் சாப்பிட்ட மிச்சத்தை நான் சாப்பிட்டு அவர் மடியிலே வாழ்ந்துடணும். மேடம், உங்க வீட்டுல இருந்து உங்க புருஷன் போன் பண்ணுவாரு. ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிருக்கியா? ஹலோ, மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்பதான்டா எழுந்தேன், டிவி பாக்கலான்னு வந்தேன். வேணாம் வேணாம் சொன்னாலும் ஹெட் மசாஜ் பண்ணியே திருவண்ணா பண்றாட்டி. சரி, கழுத பண்ணிட்டு போனேன். ஆமா, உங்க வைஃப் என்ன பண்றாங்க? அப்புறம் கூப்பிடுறேன். பாய். என்னென்ன போய் சொல்ல வேண்டியதா இருக்கு?
No.